அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபீ வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி செட்டில்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செட்டில்மெண்ட்டுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா மார்ஜின் தேவைப்படுமா, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது பிடிக்கிறாங்களா, இதை பற்றிலாம் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே போல் ஜீரோதால இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் என்னென்ன செட்டில்மெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கேஷ் செட்டில்மெண்ட்னா என்ன, அதோடய ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்னா என்ன, அதோடய ப்ரொசீஜர் அதோடய ப்ராசஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாக் ஃபியூச்சரோடைய ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் ஆப்ளிகேஷன் என்ன, எக்ஸ்பைரி வீக்குக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பிளாக் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் ஸ்டாக் ஆப்ஷனோடைய ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் கண்டிஷன் என்ன, அதோடய மணினஸ் என்ன, அதோடய ஆப்ளிகேஷன் என்ன, எக்ஸ்பைரி வீக் அன்னைக்கு எவ்வளோ மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பிளாக் பண்ணுவாங்க ஸ்பேன் ப்ளஸ் எக்ஸ்போஜருக்கு சேர்த்து அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இறுதியாக ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் ஆகும், எவ்வளோ எக்ஸ்ட்ரா எஸ்டிடி சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நாங்கள் ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கோம். முதல் பகுதியில் ஸ்டாக் ஃபியூச்சரோடைய மார்ஜின் டீட்டெயில் வரைக்கும் பார்க்கலாம். ரெண்டாவது பகுதியில் ஸ்டாக் ஆப்ஷனுடைய ஆப்ளிகேஷனு, கண்டிஷன்ஸு, மணினஸ்ஸு, எவ்வளோ மார்ஜின் எக்ஸ்பைரி எப்போ பிடிப்பாங்க எக்ஸ்ட்ரா, அப்புறம் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் ப்ரோக்கரேஜ் எஸ்டிடிலாம் எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிறத ரெண்டாவது பகுதியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோடைய அஃபீஷியல் ப்ரிஃபர் பார்ட்னர் தமிழ்நாட்டில் 2014 ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையுமே நீங்கள் ஜீரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னரான ப்ரோக்கரேஜ் ஃபீல்டிலிருந்தே வாங்கிக்கலாம். ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை வச்சுருக்காங்க. அந்த நம்பர் 1800-890-6878. இந்த நம்பர் கூப்பிட்டு ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங் சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். சிறந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து நடக்குது. ஒன்று கேஷ் செட்டில்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டு. இந்த கேஷ் செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இந்த செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. சப்போஸ் இந்த செட்டில்மெண்ட்டோட முடிவில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் உங்கள் லெஜரில் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. சப்போஸ் லாஸ் ஆனிச்சுன்னா அந்த லாஸ் உங்கள் லெஜரில் வந்து டெபிட் ஆகும். அதாவது அமௌண்ட்டாக இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் வந்து முடியும். சப்போஸ் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் டெலிவரியாக வந்து அங்கே நடக்கும். அதாவது ஷேரை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க, இல்லை இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் என்ன ஸ்டாக் ஃபியூச்சரு ஸ்டாக் ஆப்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டெலிவரியோ அல்லது ரிசீவோ நீங்கள் பண்ணுற மாதிரி இது அமைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் SBI ஃபியூச்சர் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி, இல்லை இன்னொருத்தங்களுக்கு அதை டெலிவரி பண்ணுற மாதிரி இது அமைஞ்சிருக்கும். சரி, இந்த கேஷ் செட்டில்மெண்ட்னா என்ன, ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து கேஷ் செட்டில்மெண்ட்டு தான் நடக்கும். அதனால் இண்டெக்ஸ் ஸ்டாக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் ஆகுமோ, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் நீங்கள் இண்டெக்ஸ் ஸ்டாக்குக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். இங்கே வந்து எக்ஸ்பைரி நாள் அன்னைக்கு அதோடய ஸ்பாட் ப்ரைஸிலேருந்து செட்டில் ஆகும். செட்டில் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா அந்த அமௌண்ட்டு உங்களோட லெஜரில் வந்து கிரெடிட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு லாஸ் ஆனிச்சுன்னா அந்த லாஸ் உங்களோட லெஜர்லேருந்து டெபிட் ஆகும். இதுதான் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சு ப்ராஃபிட்டாக இருந்தால் அந்த அமௌண்ட் உள்ளே வரும், லாஸாக அந்த அமௌண்ட் வந்து வெளியே போகும். இதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா மார்ஜினும் பிடிக்க மாட்டாங்க. சப்போஸ் இந்த மணி செட்டில்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா எஸ்டிடி சார்ஜஸ் வந்து ஆகும். அது கேஷ் செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காலையோ புட்டையோ ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது இந்த மணியாக இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா எஸ்டிடி சார்ஜஸ் ஆகும். அதனால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த கேஷ் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் தான் வந்து ஸ்பெகுலேட்டரை அதிகமாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அது கருதப்படுது. இந்த ஸ்பெகுலேட்டர்னால் யார் அப்படின்னா, அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. முறையான ரிசர்ச் இல்லாமல் கண்ணை மூடிட்டு அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அதிகமாக ரிஸ்க்கும் வந்து அதில் இருக்குது. இப்படி இந்த ஸ்பெகுலேட்டர் அதிகமாக இருக்கிறதுனால தான் செபி வந்து நிறையா ப்ரொசீஜர் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதில் இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டும் ஒன்று, நியூ மார்ஜின் பாலிசியும் வந்து இதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் செட்டில்மெண்ட்டு தான் நடக்கும். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, இந்த மணி கான்ட்ராக்டாக இருந்தால் நீங்களே அதை கவர் பண்ணிடுங்க, எக்ஸ்சேஞ்சே அதை கவர் பண்ண விட்டுடாதீங்க. சரி, இப்போ நம்ம கேஷ் செட்டில்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். நம்மளோட ப்ராஃபிட்டோ லாஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அது நம்மளோட லெஜரில் கிரெடிட் ஆகிரும் டெபிட் ஆகிரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்னு சொல்கிறாங்களே, அந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டோடைய ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். எல்லா ஸ்டாக் ஃபியூச்சர் அப்புறம் ஸ்டாக் ஆப்ஷனுமே வந்து ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டுக்கு கடமைப்பட்டிருக்கு.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ ஸ்டாக் ஃபியூச்சர் அப்புறம் எஸ்பிஐ ஆப்ஷன் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். இங்கே உங்களோட எக்ஸ்பைரி வீக் நெருங்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்பேன் ப்ளஸ் எக்ஸ்போஜர் அமௌண்ட்டை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா சில மார்ஜின் வந்து இதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதை டெலிவரி மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எஸ்டிடி சார்ஜஸும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதை கவர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோக்கரேஜும் இருக்குது. சப்போஸ் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு தனி எஸ்டிடி சார்ஜஸ் ஆகும், அதே போல் தனி ப்ரோக்கரேஜ் சார்ஜஸும் ஆகும். போத் பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருமே அந்த டெலிவரி மார்ஜினை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் அவங்க மெயின்டைன் பண்ணலைன்னா அவங்களோட பொசிஷன் வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். டெலிவரி மார்ஜினுக்கு ஏதாவது அமௌண்ட்டு வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த பிளாக் பண்ணி வச்ச அமௌண்ட்டுக்கு பெனால்ட்டி சார்ஜஸும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஸ்டாக் ஃபியூச்சர் அப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் நான் கொடுக்கணுமா, ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். ஒவ்வொரு எக்ஸ்பைரி வாரத்துக்கும் முன்னாடி வாரத்துலேருந்து இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டோட ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பொசிஷனை வந்து ஸ்டாக் ஃபியூச்சராக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பைரி டேக்கும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதை நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது வியாழக்கிழமை உங்களோட எக்ஸ்பைரி நடக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்களுடைய ஸ்டாக் ஃபியூச்சரோடைய கான்ட்ராக்டை நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்கொயர் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் ஆகாது. அதே போல் நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா எக்ஸ்பைரி நடக்கிறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இதோட ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமையிலேருந்து அதிகமான அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு பிளாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வேணான்னு விருப்பப்படுறவங்க அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் ஃபியூச்சரு ஸ்டாக் ஆப்ஷன்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா டெலிவரி மார்ஜினை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் போதும். சரி, நீங்கள் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டு எனக்கு நடக்கணும்னு விருப்பப்படுறீங்க, ஷேரை வந்து டிமேட்டுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அல்லது இன்னொருத்தவங்களுக்கு டெலிவர் பண்ண விருப்ப பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஆப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சர் ஸ்டாக்கை வந்து நீங்கள் லாங் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேக் டெலிவரி அந்த ஆப்ளிகேஷனுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சர் ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிவ் டெலிவரி அந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. எந்த ஸ்டாக் ஃப்யூச்சரை நீங்கள் லாங் எடுத்திருக்கீங்களோ அந்த ஸ்டாக்கே வந்து உங்களுக்கு டிமேட்டுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஷார்ட் போயிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு அதை டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி உங்களோட ஹோல்டிங்கில் அந்த ஷேர் உங்கள்கிட்ட இருந்திருக்கணும். சப்போஸ் இல்லாமல் அந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடந்துச்சுன்னா ஷார்ட் டெலிவரியாக வந்து கன்சிடர் ஆயிரும். அதாவது உங்கள்கிட்ட ஹோல்டிங்கே இல்லாமல் ஷார்ட் டெலிவரி நடந்ததாக வந்து கன்சிடர் ஆயிரும். அந்த ஷார்ட் டெலிவரிக்கு உண்டான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு பெனால்ட்டியெல்லாம் போட்டு அதை வந்து சரி பண்ணுவாங்க. அது ஆக்ஷன் மார்க்கெட்டுக்கு போய் அந்த ஷார்ட் டெலிவரி வந்து கவர் ஆகும். அதோடய ப்ராசஸும் வந்து தனி. எக்ஸ்பைரி வீக்கோடைய லாஸ்ட்டு ரெண்டு நாளில் வந்து இந்த டெலிவரி மார்ஜின் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது லாஸ்ட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களோட கான்ட்ராக்ட் வேல்யூவில் பாதி அமௌண்ட்டை வந்து நீங்கள் உள்ளே வச்சுருந்துருக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் ஸ்டாக் ஃபியூச்சரோடைய ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் வந்து நடக்கும். சப்போஸ் அந்த அமௌண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அது எப்போ வேணாலும் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகும். ஸோ இந்த 50% ஆஃப் கான்ட்ராக்ட் வேல்யூ அமௌண்ட் வந்து போத் பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எஸ்பிஐ ஃபியூச்சர் வந்து பொசிஷன் வச்சுருக்கீங்க, லாங்கில் இருக்கிறத வச்சுக்கலாம். அதோடய ப்ரைஸ் வந்து 200 ரூபான்னு வச்சுக்கலாம். அதோட குவான்டிட்டி வந்து 3000 குவான்டிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸ்பேன் ப்ளஸ் எக்ஸ்போஷர் அமௌண்ட் வந்து 215000 இருக்கிறதா வச்சுக்கலாம். சப்போஸ் இதை நீங்கள் லாங் போகிறதுக்கு 215000 இருந்தால் போதும், நீங்கள் லாங் போய்க்கலாம். ஸோ எக்ஸ்பைரி வீக்கோடைய லாஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து 215000, அது கூட எக்ஸ்ட்ரா மார்ஜின் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இதை ட்ரேட் வேல்யூ அதாவது ப்ரைஸ் இன்ட் குவான்டிட்டி வேல்யூ வந்து 600000 ஆகுது. அதில் 50% ஆஃப் ட்ரேட் வேல்யூ வந்து 300000 ஆகுது. எக்ஸ்பைரி வீக்குடைய புதன்கிழமையும் வேலைக்கிழமையும் நீங்கள் 50% ஆஃப் கான்ட்ராக்ட் வேல்யூ நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்படி பார்த்தா ஆல்ரெடி நம்மள்கிட்ட 215000 இருக்குது, 50% ஆஃப் ட்ரேட் வேல்யூ வந்து 300000. இந்த 300000லேருந்து 215000 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 85000 ஆகுது. இந்த 85000 தான் புதன்கிழமையும் வேலைக்கிழமையும் நம்ம அதிகமாக மெயின்டைன் பண்ண வேண்டிய டெலிவரி மார்ஜின். இந்த டெலிவரி மார்ஜின் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். சப்போஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா உங்களோட லெஜர்லேருந்து இது மைனஸ் ஆகும். அடுத்த நாள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் பேயின் பண்ணி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வரல அப்படின்னா அது எப்போ வேணாலும் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த 85000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு சில இன்ட்ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு போடுவாங்க.
5% வந்து ஜீரோதால இருந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்டும் போடுவாங்க சோ இந்த மாதிரி தான் ஃபியூச்சர் ஸ்டாக் உடைய ఫిజికల్ సెటిల్మెంట్ உடைய డెలివరీ మార్జిన్ வந்து కన్సిడర్ ఆగుது ఎక్స్‌పైరీ వీక్ உடைய புதன்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் நார்மலாக ட்ரேட் பண்ணுற ஸ்பேன் ப்ளஸ் எக்ஸ்போஷர் ப்ளஸ் இந்த டெலிவரி மார்ஜின் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பொசிஷன் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபியூச்சர் ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் ஆப்ளிகேஷனுக்கும் தயாராகிருங்க. அடுத்த பகுதியில் ஸ்டாக் ஆப்ஷனுடைய மணினஸ் ஆப்ளிகேஷனு அப்புறம் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் நடந்துச்சுன்னா எவ்வளோ ப்ரோக்கரேஜ் ஆகும் எவ்வளோ எக்ஸ்ட்ரிட்டி ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக ஒரு கால்குலேஷனோட பார்க்கலாம். அடுத்த பகுதியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் அந்த ஃபுல் கான்செப்டும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இதே போல் ஜீரோதா சம்மந்தப்பட்ட பயனுள்ள வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்காக கூட காத்திருக்கும். அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.